டெங்கு காய்ச்சலினால பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு பொதுவா என்னென்ன செய்யலாம், ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன செய்யணும்? சாதா காய்ச்சல் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேயே மூணு நாள் கஷாயம் கொடுத்துட்டு வச்சிருந்தோம் டாக்டர். எங்கள் கையில் இருந்த மாத்திரை மருந்தை கொடுத்து பார்த்தோம், ஆனால் மாத்திரை கொடுக்கும்போது ஜுரம் குறைஞ்சது டாக்டர். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றவங்க தான் இன்னைக்கு அதிகம். இந்த வைரீமியா அப்படின்ற ஒரு ஃபேஸில் அந்த நோயாளி இருக்கும்போது அந்த ஜுரத்தினுடைய கடுமை முதல் இரண்டு நாட்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களால திரவ உணவை நாம் குறைத்து கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா இதனுடைய விளைவு ரொம்ப அதிகமாகிடுது. இந்த தட்டணுக்கள் குறையிறத தடுக்கிறது குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம், இலை சாறு இதெல்லாம் தேவையான அளவு கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் எது கொடுத்தாலும் இன்றைக்கு நான் பேச போகிறது டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு பொதுவாக என்னென்ன செய்யலாம். டாக்டருங்க நோயை கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய தீவிரத்தை அறிந்து கொள்கிறார்கள், தேவைப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிறோம், தீவிர சிகிச்சையில் கூட சில நேரங்களில் வச்சு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன செய்யணும், எப்படி அந்த டெங்குனால் பாதிக்கப்பட்டவர்களை கவனித்து கொள்ள வேண்டும்? நம்பர் ஒன்று, நான் சொன்னது தான், எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அதை வந்து இது சாதா காய்ச்சல் ஒன்றும் பண்ணாது இருந்தது ஒன்றும் பண்ணாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிகேஷன் ஆன பிறகு கொண்டு வரக்கூடாது. ஸோ முதல் ஒரு ஆலோசனை என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் யார் ஒரு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டாலும் ஏன் இது ஒரு டெங்கு காய்ச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம், ஏன் இது பன்றி காய்ச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை மருத்துவர்கிட்ட கொண்டு வருவீங்க. இல்லைன்னா சாதா காய்ச்சல் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேயே மூணு நாள் கஷாயம் கொடுத்துட்டு வச்சுருந்தோம் டாக்டர், கை வைத்தியம் பண்ணோம், எங்கள் கையில் இருந்த மாத்திரை மருந்தை கொடுத்து பார்த்தோம், ஆனால் மாத்திரை கொடுக்கும்போது ஜுரம் குறைஞ்சது டாக்டர், அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றவங்க தான் இன்றைக்கி அதிகம். எனவே அவர்களுக்கும் சேர்ந்தே ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன், இதை மருத்துவர் அந்த வேலையை செய்யட்டுமே. இந்த காய்ச்சல் பயப்பட வேணாம், இந்த காய்ச்சல் நம்ம கொஞ்சம் தீவிரமாக கவனிக்கணும், இதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கூடாது அப்படின்ற ஒரு ஆலோசனையை ஒரு மருத்துவர் சொல்லுவதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான கேள்விக்கு மருத்துவர்கிட்ட என்ன கேட்பாங்க, என்ன ஆகாரம் டாக்டர் கொடுக்கலாம், குழந்தை ரெண்டு நாளாக சாப்பிடல டாக்டர், சாப்பிட்டா அப்படியே கொமட்டின்னு வருது, வாயெல்லாம் கசப்பாக இருக்குது, வயிறு வலிக்குது, மேல் வயிறு வலிக்குது, சாப்பிட்டாலே வயிற்று வலி அதிகமாகுது, வாந்தி வாந்தியாக எடுத்துன்னு இருக்கான், இப்படி சொல்கிறவங்க ரொம்ப பேர். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, இந்த எல்லாமே வந்து இந்த டெங்கு காய்ச்சலினுடைய ஒரு பகுதிகள் தான். எனவே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த அந்த வைரீமியா அப்படின்ற ஒரு ஃபேஸில் அந்த நோயாளி இருக்கும்போது அந்த ஜுரத்தினுடைய கடுமை முதல் இரண்டு நாட்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. இந்த உடம்பு வலி, தலைவலி, கண்ணுக்குள்ளற வலி, பேக் பெயின் இதெல்லாமே வந்து அந்த சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணத்தை ஆர்வத்தை ஒரு வெகுவாக குறைத்து விடுகிறது. இதுவே என்னாகுது, சரிவர தண்ணீர் நீராகாரம் உட்கொள்ளாமலும் உணவு திட உணர்வு உணவு உட்கொள்ளாமலும் இருப்பதால் அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஸோ இதுக்கு தான் முதல் ரெண்டு நாட்களை அவங்க நிறைய நீராகாரம் உட்கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறோம். எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்களால சாப்பிட்டு சமாளிக்க முடியும், ஜீர்ணிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யட்டோம். ஆனால் எங்களுடைய பார்வையில் நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி இல்லை, சாப்பிட மறுத்துடுறாங்க, சாப்பாட்டை வெறுத்துடுறாங்க, சாப்பாட்டை தள்ளிடுறாங்க, எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இதுவே ஒரு பெரிய கவலையாயிடுது பெற்றோர்களுக்கு. அவர்களுக்கும் சேர்ந்தே நான் சொல்கிறேன், அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க, மருத்துவரிடம் கூட்டிகிட்டு வாங்க. அவர் வந்து என்ன செய்வார், இந்த வயிற்று எரிச்சலை குறைக்கிறதுக்கும் வாந்தி உள்ள அந்த கம்ப்ளைண்ட்டை குறைக்கிறதுக்கும்
தேவையான இன்ஜெக்ஷன் ஊசியாவோ மருந்தாவோ கொடுப்பார். சில சமயங்களில் வயிற்று வலிக்கே நம்ம போக்குவதற்கு மருந்து கொடுத்தாலும் அது போய் உள்ளே வேலை செய்கிறதுக்குள்ளாரே அந்த குழந்தை வாந்தி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் வாய் வழியாக கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்களுக்கு ஐவியாக நம்ம ஃப்ளூயிட்ஸும் இன்ஜெக்ஷனும் வைட்டமின்ஸும் கொடுக்குறோம் ஒரு 1 or 2 days. ஸோ தட் அவங்க அந்த உடம்பு அந்த திரவ தன்மை வந்து உடம்பில் குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதனுடைய அடுத்த கட்டம் என்னாகுது, இந்த பிளாஸ்மா லீக் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அந்த குழந்தை போகும்போது ரத்தம் வந்து இறுக ஆரம்பிக்குது, ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கட்டத்துலேயும் நம்ம வந்து திரவ உணவை நாம் குறைத்து கொள்ளும்போது என்னாகுதுன்னா இதனுடைய விளைவு ரொம்ப அதிகமாகிடுது. எனவே இரத்த அழுத்தம் குறைஞ்சிருது, அப்போ நாடி துடிப்பு அதிகமாகிறது, நாடி துடிப்பினுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகிடுது, இந்த பல்ஸ் வால்யூம் ரொம்ப குறைஞ்சி போகுது, இரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சி போகுது. இது எல்லாமே வந்து இரத்த ஓட்டத்தை வெகுவாக உள் உறுப்புகளுக்கு குறைக்கும்போது குழந்தை வந்து மயக்க நிலைமை கூட போகுது, சில சமயத்தில் யூரின் அவுட்புட் ரொம்ப குறைஞ்சி போகுது, சில சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு சிரமம் அதிகமாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த இரத்தத்தினுடைய அந்த திரவ பொருள் அந்த பிளாஸ்மா லீக் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் வந்து இதை வந்து அதிமிகப்படுத்தி காம்ப்ளிகேஷன் அதிகம் பண்ணுது. எனவே நிறைய திரவ உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். பழச்சாறு எது எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் குடிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன கொஞ்சமாக கொடுத்துருப்போம் அந்த மாதிரி கொடுப்பதற்கு பெற்றோர்களும் வீட்டு மற்ற மக்களும் வந்து இதற்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை என்ன சாப்பிடுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. எல்லா பழச்சாறும் கொடுக்கலாம். கூடுமானால் நல்ல கெட்டிய பழத்தை மென்று கூட சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கலாம். குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கலாம். இந்த ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு இந்த பேதி காலங்களில் கொடுப்போம் இல்லையா, அதை கூட குழந்தைங்களுக்கு உணவாக கொடுக்கலாம். அப்புறம் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இந்த தட்டணுக்கள் குறையிறத தடுக்கிறது குறைக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப முக்கிய அத்தியாவசியமாக இருக்கிறதுன்றது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணுறோம், அதையே போட்டு போட்டு இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க, அதுவும் ஆரோக்கியமானதல்ல. முக்கியமாக அந்த இலை சாறு வந்து ரொம்ப கசப்பான ஒரு திரவமாக இருக்குது, அதை குடிச்சிட்டு ஏற்கனவே வயிற்றில் ரணமாகி வாந்தி எடுத்து கொண்டிருக்கிற அந்த குழந்தை இன்னும் அதிகமாக வாந்தி எடுக்காது. ஆகவே இதெல்லாம் தேவையான அளவு கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் எது கொடுத்தாலும் ஒரு மருத்துவருடைய ஆலோசனையில் பார்வையில் மேற்பார்வையில் நீங்கள் கொடுக்கறது தவறு இல்லை. அதே போல் திட உணர்வை உணவை நம்ம எவ்வளோ குறைச்சிட்டு அதற்கு பதிலாக திரவ உணர்வை உணவை நிறையா கொடுக்கும்போது நல்ல சிறுநீர் நிறையா போகணும். ஸோ நாங்கள் முதல் கேள்வி என்ன கேட்போம், குழந்தை எப்போ யூரின் போச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது, ஆ குழந்தை யூரின் போய் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே அந்த குழந்தைக்கு வந்து அந்த திரவ சத்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். எனவே இந்த ஒரு சின்ன கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும், பார்த்துக்கணும். அதனால் எல்லாருமே வந்து குடும்பமாக அந்த இன்டேக் அவுட்புட் ஷார்ட், எவ்வளோ ஆகாரம் உள்ளே போகுது எவ்வளோ நீர் வெளியில் வருது, இதை வந்து கட்டாயமாக அவர் அக்கௌண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மருத்துவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு அதற்கான ஒரு வழிமுறைகளை உடனடியாக கையாளுவார். எனவே உணவு வகைகள் ரொம்ப முக்கியம், திரவ உணர்வு ரொம்ப முக்கியம், எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப கணக்கில் வச்சுக்கணும். எல்லாவற்றுக்கு மேலாக யூரின் எவ்வளோ வெளியில் போகுது, சிறுநீர் எவ்வளோ கழிக்கிறாருன்றதில் ஒரு கவனம் இருந்தாலே அடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த பக்க விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.